வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது டி20 போட்டியில் இந்திய அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றுள்ளது. இப்போட்டியில் இக்கட்டான நேரத்தில் புவனேஸ்வர் குமார் கேட்சை விட அப்போது அருகிலிருந்து கடுப்பில் இருந்த ரோஹித் சர்மா பந்தை எட்டி உதைத்து தள்ளுவார். இந்த காட்சியானது தற்போது ரசிகர்கள் மத்தியில் பெரிதாக பேசப்பட்டு வருகிறது. அதாவது ரோஹித் சர்மாவின் நடவடிக்கைகள் அனைத்தும் தற்போது கவனிக்கப்பட்டு வருகிறது. விராட் கோலிக்கும் அவருக்கும் இடையே பிரச்சனைகள் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் கேப்டனான ரோஹித் சர்மாவின் நடவடிக்கைகள் அனைத்தும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்படி ரோஹித் சர்மா களத்தில் மிகவும் கோபமாக நடந்து கொள்வதாகவும் சக வீரர்கள் தவறு செய்யும் பட்சத்தில் அவர்களிடம் கோபத்தை காட்டுவதும் கெட்ட வார்த்தையில் வாயில் முணுமுணுத்துக் கொள்வதுமாக இருந்து வருகிறார் ரோஹித் சர்மா. எந்த ஒரு கேப்டனும் செய்யாத விஷயத்தை ரோஹித் சர்மா தற்போது செய்து வருவதாகவும் அதன்படி தற்போது புவனேஸ்வர் குமார் கேட்சை விட அந்த பந்தை கடுப்பில் எத்தியதும் புவனேஸ்வர் குமார் முகத்தில் சிரிப்பே இல்லை. ஒரு கேப்டனாக இருந்து கொண்டு தற்போது சக வீரர்களிடம் கோபத்தை இப்படி காட்டலாமா என ரசிகர்கள் தற்போது கடுப்பில் இருந்து வருகின்றனர். உலகக்கோப்பை தொடர்களில் கோப்பையை இழந்த தோனி கோலி கூட இவ்வளவு கோபத்தை காட்டியதில்லை. ஆனால் ஒரு சாதாரண தொடரில் கேட்சை விட்டதற்கு ரோஹித் சர்மா இப்படி கோபத்தை காட்டுகிறார் என ரசிகர்கள் தற்போது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.